Yeah.
மொத்தம் பார்த்தா சொல்லிட்டுறாங்க வெள்ளிக்கிழமை பிறகு அதனால ரெண்டு நாள் முன்னாடி போய் வாங்கி போட்டுனு சொல்லிட்டு நேரா மார்க்கெட் கிளம்பிட்டேன் போயிட்டு காலமண்டி தான் போனதா ஆமா இந்த மாதிரி பெரிய ஒருத்தர் வாங்குறார் பெரிய ஒரு கொண்டக்காரர் யாம்பா பெரியவரே யாம்பா பெரியவரே எப்படி கீரை என்ன வார்த்தை கீரை எப்படி கீரைன்னு கேக்குறா ரேட் கேக்குற நான் ரேட் கேக்குறியா கட்டுக்கடா சீரா போறவரா நினைக்கிறாரு கீரைங்க அரே போட்டவன ஒரு கீரை வைக்கறாரு ஆமா நான் கேக்குறேன் யாம்பா பெரியவரே எப்படி கீரை பெரியவரே அந்த கீரை விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன் தவறு சாட்டா கேக்குறேன்னு சொல்றீங்க அப்படியா கேட்டதான் அவர் சொல்லிட்டாரு எனக்கு என்ன இது இவருக்கு காது கீது கேக்கல சொல்லிட்டு சத்தமா கேக்குறேன் ஆமா ஏம்மா பெரியவரே ஏம்மா பெரியவரே எப்படி கீரை நான் கேக்குற சத்தமா அதுக்கு அவர் சொல்றாரு என்ன சொன்னாரு தம்பி கடைக்கு வரவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க போயிடுறாங்க யாரும் நல்லா இருக்கிற என்ன கேக்கறதுல நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்பா ஆமா அப்படின்றாரு எனக்கு கோவம் கா வந்துச்சு என்ன வந்தது கீரை வேணும் ஒண்ணு வேணாம் சொல்லிட்டா வேண்டாம் சொல்லி வேற கடைக்கு போயிடலாம் கிளம்பிட்டேன் வேற கடைக்கு போனா போயிட்டு அந்த கடைக்கு போனதான் ஒரு பெரியம்மா வணிகாங்க பெரியம்மா அது பெரியம்மா போயிட்டு அவங்க வச்சுக்கிறாங்க என்ன வச்சிருக்காங்க குண்டு குண்டா வச்சு உட்காந்துங்க என்னடா அது குண்டு குண்டா உருளை கிழங்கு விலை அப்படின்னு கேட்டுக்கணும் இங்க சா தூத்தி சுத்தி கேக்குறியா சாட்டை நோஞ்சிடா சாட்டை கேக்குறேன் ஒரு ரூட் சுத்தின்னு போதுன்னா சாட்டு வேல் போவியா சுத்தின்னு போவியா சாட்டு வேல் உடைச்சிட்டதான் அதனால சாட்டை நோஞ்சிடா கேட்டேன் ஆமா பெரியம்மா பெரியம்மா எப்படி உருள எப்படி சத்தமா மறுபடியும் கேக்குறேன் அந்த மாதிரி சொல்லியா தம்பி நீ கேக்கானா உருள இல்ல மேக்கானா உருள வியாபாரத்தை கெடுக்காத எட்டு கால் பண்ணு எடுத்துட்டு கால் பண்ணிக்கோ வாங்க வாங்க மாட்டியோ எட்டு கால் பண்ணு போயிட்டு சொன்னாங்க எனக்கு இது வாங்கிறதுக்கு முடியல முடியல டென்ஷன் ஆகி போச்சு நேர பைத்திங்க கழிப்பிடும் ஒரு வாய்ஸ் அப்பு வாய்ஸ் அப் போயிட்டியா போயிட்டு ரெண்டு நாள் தான் எல்லாம் மூடிட்டாங்களே அது பாக்ஸ் பாக்ஸ் எடுத்து போறாங்க ஆமா தம்பி ஒண்ணு போயிட்டு முதல் ஆள் பத்து வாங்கி அந்த சொல்லிட்டு காலில் இப்ப பத்துட்டு மாரு நான் பத்துங்க வாய்ஸ் அப் திறக்கல திறக்கல நான் போய் பத்துங்கிறேன் இவனுக்கு வந்தானுங்க கம்யூனிட்டியா இவன் பத்துங்கிறான ஏன் கூடாதா உனக்கு ஏன்டா ஒருத்தன் பத்திருக்கானே இங்க ஒருத்த பத்துங்கிறான ஏன் கூடாது வந்தானுங்க வியாபாரத்தை முடிச்சான சாய்ச்சி கூட்டி போட்டானுங்க வீட்டு போயிட்டாங்களா இவன் இந்த தூம் பையன் காய்கறி வாங்கிற சொல்லிட்டு போனவன் வயசு அவனு குஷ்டா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துருக்கானு வந்து எட்டு ஒரே என்னங்க உன்ன எகிரி ஊயித்தான் இவன் இன்னைக்கு நம்ம கையில மாட்டணுமனா அடிச்சு போட்டுருவாங்க அண்ணகிரி குஷி அடிப்பா ஆமா எங்க ஊர்ல எப்ப அண்ணகிரி குஷி அடிக்கத்தான் வாய்ப்பு வீட்டுல எங்க ஊர்லயாங்க ஊர்லயா சரிங்க அச்சுனா புச்சின அடிக்கதான் வழக்கம் வழக்கம் நம்ம அண்ணகர் கட்டிந்தா இவர் எப்படி நம்மள வீட்டுல சாத்தி அணகர் புச்சினா அடிப்பான்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அணகர் அவுத்து வேலி மேல போட்டேன் போட்டு போட்டு வந்துட்டு உசரா இவன் எப்பவுமே அணகர் புச்சின்னு பிடிக்கிறேன் ஆபத்துல எட்டு புச்சா பாரு அணகர் எங்கிட்டா கிடையாது நான் ஒரே லிங்க எடுக்கிறேன் கேட்டு கூட போடல அப்படி லிங்க உயிர் விட்டு ஒரே ஓட மாறேன் வேகமா போறேன் ஒரே வாட்டி வாடுறேன் திருவிழா பெருமா திருவிழா நந்தங்க எங்க ஊர்ல என் பெருமா திருவிழா நந்தங்கிட்டு நான் ஓடிறது பார்த்துதான் எல்லாரும் அங்க எப்ப சாமி அறுப்போம் சொல்லிட்டு எல்லாம் கருப்பு உடைக்கிறதும் தேங்காய் குறைச்சது முட்டாள் தேங்காய் உடைப்பாங்க கருப்பு கொடுத்துவாங்க ஆசத்துல எதுவும் தேர்ந்துங்க அது பண்ணிக்கிறாங்க எல்லாம் சாமி சாமி ஒருத்தர் பார்த்து வெயிட் பண்ணிக்கிறாங்க நான் வந்தது தான் அடிக்கடி எல்லாம் பெல்லா சாமி வருது பெல்லா சாமி வருது பயம் கும்பிடுறாங்க அப்படின்னு அப்படியா குமர்றாங்க
ना ओडिया तो पाते हैं कुमार रहता है यहाँ का पलाड़ी काल था अड़े अड़े योल नाल नमूने तेरा तो पहुँचे हमें कितने में पहुँचे नमूने ले उस बेला सामी दिख दे योल नाल कुंडा तो उठकर में आवला मुझे कुंडा पर आधा लल दान इंगेजर ओडिया नगर का आधा गल्ले आधा रहता पर आई ये தினதோறும்